உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சிலருக்கு அடிக்கடி கனவுல ஆந்தை வரும். ஆந்தையுடைய அலறல் சத்தம் கேட்டாலே இவங்களுக்கு அவ்வளோ அச்சமாக இருக்கும். ஆந்தை அவங்க வீட்டை சுற்றி பறக்கும். ஆந்தை அடிக்கடி நேரில் பார்க்க வேண்டிய சூழல் கூட வரும். இதெல்லாம் பார்த்தா ஒரு வித பயம் உங்களுக்கு ஏற்படுதா? உங்களுக்கான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. ஆந்தையை பார்த்தா பயமாக இருக்குது, ஆந்தை ஒரு கெட்டது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊர்களில் தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆந்தையை பார்த்துட்டா ஆந்தை வந்து கத்துது அப்படின்னா அங்கே வந்து ஏதோ ஒரு மரணம் ஏற்பட போகுது அப்படின்லாம். ஆனால் உண்மையாகவே வட இந்தியாவில் ஆந்தையை எல்லாரும் மகாலட்சுமியோட வாகனமாக கும்பிடுறாங்க. இது பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. மகாலட்சுமியுடைய வாகனம்தான் இந்த ஆந்தை. ஆந்தையை நேரில் பார்த்தாலோ கனவுல பார்த்தாலோ அதோட அலறல் சத்தமோ இதெல்லாம் சுபிக்ஷத்தை தான் தரும். வட இந்தியாவில் இருக்கிறவர்கள் அவங்களோட வீட்டு மேலே ஆந்தை வந்து கூரை கட்டுச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு செல்வத்தை தரும் அப்படின்னு பார்க்குறாங்க. நீங்கள் வெளியில் கிளம்பி போகிறீங்க அப்படின்னா எதர்ச்சியாக ஆந்தையை பார்க்க நேரிடுது அப்படின்னா நீங்கள் போகிற காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அலுவலகத்தில் இருக்கும் பொழுதும் அடிக்கடி ஆந்தையை பார்க்க நேரிடுது அப்படின்னா உங்களுடைய வேலையில் முன்னேற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க மேலே ஆந்தை வந்து உக்காந்துச்சு அப்படின்னா அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அவங்களுக்கு குணமாகிடும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ஆந்தையை நீங்கள் கனவுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களை தேடி திடீர் பணமும் செல்வமும் அதிர்ஷ்டமும் வரப்போகுதா. இந்த ஆந்தையோட அலறல் சத்தத்துக்குன்னே சில குறிப்புகள் இருக்குங்க. ஒரு வாட்டி அலறுனா துக்க செய்தின்னு சொல்கிறாங்க. இரண்டு வாட்டி அலறுச்சு அப்படின்னா மகிழ்ச்சி செய்தி தேடி வரும் அப்படின்னு நம்பப்படுது. மூன்று வாட்டி அலறுச்சு அப்படின்னா இன்பமும் சுகமும் உல்லாசமும் உங்களுக்கு கிடைக்கும், சீக்கிரமே திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நான்கு முறை ஆந்தை அலறுச்சு அப்படின்னா வீட்டில் சண்டை சச்சரவு ஏற்படும். ஐந்து முறை ஆந்தை அலறுச்சு அப்படின்னா குடும்பத் தலைவர் ஏதாவது ஒரு பயணம் போகிறாங்கன்னா அந்த பயணத்தால் அவங்களுக்கு யோகம் கிடைக்குமா. ஆறு முறை ஆந்தை அலறுச்சு அப்படின்னா தீர்த்த பயணம் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இரவு நேரங்களில் ஆந்தை அலற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னாலும் அது நல்லது தான், சுபிக்ஷம் தான் அப்படின்னு நம்பப்படுது. இன்னும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.